வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வருடத்தினுடைய கடைசி நாள்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2023 பங்குச்சந்தைகள் வந்து இனிதே முடிவடைந்தது என்று சொல்லலாம். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உடன் நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்த வருடம் என்று சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தோம்னா 20% மேல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பணம் வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் FII உள்ளே வந்து இன்ஃப்ளோ அதிகமாக வந்துள்ளது. ஸோ மேலும் 2023 IPO அதாவது புது பங்குகள் வெளியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு பெரிய பொனான்சான்னு சொல்லலாம். நிறைய பங்குகள் 250-300% மேல் என்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மெயினாக 59 கம்பெனிகள் வந்ததில் 55 கம்பெனிகள் வந்து இஷ்யூ ப்ரைஸுக்கு மேலே லீஸ்டாகி இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இப்போ ரீசெண்டாக வந்தது இல்லையா, இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிஸ்டிங் அன்னைக்கு 89% எபோவ் இஷ்யூ ப்ரைஸ் வந்து இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒன்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் 2023 IPO மட்டும் பண்ணுவவர்களுக்கும் நிறைய லாபத்தை கொடுத்தது, செகண்டரி மார்க்கெட்டில் பண்ணுவவங்களுக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நிறைய லாபத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து சிங்கிள் டிஜிட் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இன்றைய தினம் நாம் கூறுவது எல்லாமே அறிவு சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். இரண்டாவது, 2024 என்னெல்லாம் சேஞ்சஸ் மார்க்கெட்டில் வருது, இதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான். 2024 பார்த்தீங்கனாக்க நிறைய சேஞ்சஸ்லாம் வருது. முதலாவதாக நாம் சொல்லுவோம் இல்லையா, செகண்டரி மார்க்கெட் பங்குச்சந்தையில் ஷேரை வாங்கி விற்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா January 1 நாளையிலேருந்தே பண்ணுறாங்க, பீட்டா வெர்ஷன் ஆஃப் ஆஸ்பா அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் ஆஸ்பாவை உபயோகப்படுத்துவோம், உங்கள் அக்கௌண்டில் வந்து அமௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிவிடுவீங்க, அலாட் ஆச்சுனாக்க அந்த ஷேருக்குண்டான அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்லேயே ரிலீஸ் ஆகிடும். அதே விஷயங்கள் இப்பொழுது செகண்டரி மார்க்கெட்லேயும் வரப்பொழுது. நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து பர்டிகுலராக ஒரு 10 இந்த ரேட்டுக்கு வாங்குவதுக்காக போடுறீங்க, ஸோ அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் ஆகும். அந்த ஷேர் கிடச்சதுனால் அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதை வந்து எப்படிலாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னாக்க, இந்த மாதிரியான ஆப்பை இன்வெஸ்டர்ஸ் உபயோகப்படுத்துவதன் மூலியமாக புரோக்கருடைய இன்வால்மெண்ட்டே குறைஞ்சி போயிடும். கிளியரிங் கார்பரேஷன் டைரக்டாக பேமெண்ட் செட்டில்மெண்ட் தென் ஸ்டாக் செட்டில்மெண்ட்டை வந்து கிளியரிங் கார்பரேஷன்லேருந்து வந்துவிடும். ஸோ அதனால் அண்டர் ஆஸ்பா அப்ளிகேஷன்ஸ் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்ளிமெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்கன்னா புரோக்கருடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் இது நேரடியாக இதுமாரி வரதுனால நிறைய, அதாவது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க இதே ஒரு சாமானம் வாங்கினா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ரீ புரோக்கரேஜ் அப்படின்னு அந்த ஃபின்டெக் கவுண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னாக்க ஏன் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோட் இன்கம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது மூலியமாக வருமானம் வந்துட்டு இருந்தது, அது இனிமேல் அடிவாங்கும். ஏன்னா இந்த ஆஸ்பா மூலியமாகவும் UPI மூலியமாகவும் சந்தைகளில் வந்து டைரெக்டாக வந்து பணம் வந்து பட்டுவாடா எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறதுனால. ஸோ இதை வந்து செபி வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இந்த சர்க்குலரும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்தோம்னாக்க ஆஃப் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் இன் DP, அதுவும் January 1 நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கு ஆஃப் மார்க்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் டெபாசிட்டரிக்கு கொடுத்தீங்கன்னா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் கொடுத்தீங்கன்னாக்க புரோக்கரோ பேங்கோ அவங்க அதை அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணி OTP போட்டால் தான், இனிமேல் வந்து எப்படின்னாக்க யார் பெனிஃபிஷியரி ஓனரோ அவங்களே அப்ரூவ் பண்ணால் தான் அந்த ஷேரு ஆஃப் மார்க்கெட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ DP-யினுடைய வேலையும் குறையக்கூடியது. ஸோ அதனால்
ஆஃப் மார்க்கெட்டில் பண்ணும்பொழுது நீங்கள் இனிமேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும்படியாக இருக்கக்கூடும். ஸோ இந்த சேஞ்சஸும் 1ஆம் தேதியிலேருந்து வருதுங்க. கடைசியாக சந்தைகளை பற்றி, 2024 பார்த்தோன்னாக்க ஒரு ப்ராமிசிங் மற்றும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய வருடமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மெயினாக வந்து நமது சந்தைகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரத்துக்கு முக்கிய காரணங்கள்னு பார்த்தோம்னாக்க, ஸோ அன்சர்டனிட்டி இன் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் இருக்குது, ஒன்று வந்து இந்தியா, ஒன்று வந்து யூஎஸ். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகளுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இரண்டாவது, மேக்ரோ எக்கனாமிக் பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதன் பாசிட்டிவாக தான் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை. மேலும் ஒரு சில நாடுகள் தான், அதில் வந்து இந்தியாவும் ஒன்று, ஒரு இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேபிள் மைக்ரோ அண்ட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் பெட்டர் வே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டும் இருப்பதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபர்தர் மொமெண்டம் ஆக்டிவிட்டி 2024 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஃப்ரெஷ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் லார்ஜ் கேப் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன், பெட்டர் பங்கை, ஒரு பங்கை அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் எவ்வளோ வந்து 2023 கொடுத்ததோ, அதுமாரி 2024 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து சந்தேகங்கள் எழுதுதோ நீங்கள் அதை கேட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சந்தேகங்களை பொறுத்தவரை ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நாளைய தினம் வரும் வாரம் 2024 எந்த துறைகளை பார்க்க வேண்டும், எந்த துறைகள் பெட்டராக இருக்கக்கூடும் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.